எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மோட்ரு வச்சு ஃப்ரீ எனர்ஜி எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம். வாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பிளேவர் எடுத்துருக்கேன், ஒரு ரீஃபில் பென். இந்த ரீஃபில் பெண்ணில் ரீஃபில் எடுத்துக்கோங்க. இந்த ரீஃபில் எதுக்குன்னா, ரெண்டு மோட்டரையும் ஒரே கனெக்ஷனாக ஜாயின் பண்ணு. கட் பண்ணியாச்சு. அடுத்தது ரெண்டு மோட்டர் எடுத்துருக்கேன். இந்த ரெண்டு மோட்டரை ஒரே சேமாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ஃபெவிக்விக் எடுத்துக்கோங்க. ஃபெவிக்விக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால் ஃபெவிக்விக் போடுறோம். ரெண்டு மோட்டர்லையும் ஃபெவிக்விக் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணியாச்சு. இப்போ சென்டராக பார்த்து ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் ஆகிடுச்சு. அடுத்தது கெப்பாசிட்டி எடுத்துக்கலாம். கெப்பாசிட்டரை சால்டரிங் பண்ணிக்கங்க. ரெண்டு வயரை கனெக்ட் பண்ணிக்கங்க. கனெக்ட் பண்ணியாச்சு. ஸ்ட்ராங்காக இருக்கு. அடுத்தது கெப்பாசிட்டரை மோட்டரோட பேரலலாக கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கனெக்ஷன் எடுத்து மோட்டரோட ஃபஸ்ட் கனெக்ஷனோட கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது ரெண்டாவது ஒயரையும் எடுத்து அதே மாதிரி செகண்ட் கனெக்ஷனோட கனெக்ட் பண்ணிக்கோங்க. மோட்டரோட கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது எக்ஸ்டர்னல் ஒயர். இது எதுக்குன்னா, ஸ்டார்டிங் கரண்ட்டை அப்ளை பண்ணேன். ரெண்டு வயரையும் கனெக்ட் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு எல்இடி. இதில் பெருசாக இருக்குது ப்ளஸ், சின்னதாக இருக்குது மைனஸ். இது வந்து மோட்டரோட இன்னொரு பாதியில் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணியாச்சு. அடுத்தது மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம்.
மல்டிமீட்டரில் டிசி சப்ளை 20 வோல்ட்டில் வச்சுக்கோங்க. வச்சாச்சு. ஒரு ப்ரைமரி பேட்டரி எடுத்துருங்க. கடிகாரத்தில் இந்த பேட்டரி கடிகாரத்தில் போடுற பேட்டரி, இதை வச்சு பார்க்குறோம். 1.5 வோல்ட் இருக்குது, 1.56 இருக்குது. இப்போ வந்து ப்ரைமரி சப்ளை, ப்ரைமரி ஒயரோட ப்ளஸ்ஸும் மைனஸும் வச்சு பார்க்கலாம். வச்சாச்சு, ஒர்க் ஆகுது. ஸ்டார்டிங் கரண்ட் கெப்பாசிட்டியில் ஸ்டோரேஜ் ஆக லேட் ஆகும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்போது ஃப்ரீ எனர்ஜி ஜெனரேட் ஆகுது, கெப்பாசிட்டியில் சார்ஜ் ஃபுல்லாகிடுச்சு. இப்போது வந்து மல்டிமீட்டரில் 20 வச்சுருக்கேன் டிசி சப்ளையில். இப்போ வந்து எல்இடியில் வச்சு பார்க்கலாம். 4.5 வோல்ட் வருது. அடுத்தது ப்ரைமரி சப்ளை, பேட்டரி கொடுத்த கனெக்ஷனில் வச்சு பார்க்கலாம். இந்த கனெக்ஷன் வந்து மோட்டருக்கு எவ்வளோ சப்ளை எடுக்குதுன்னு பார்க்கலாம். 5 வோல்ட் வரைக்கும் எடுக்குது. அடுத்தது கெப்பாசிட்டரில் வச்சு பார்க்கலாம். கெப்பாசிட்டரில் சார்ஜ் ஃபுல் ஸ்டோரேஜில் இருக்குது, 8.5 வோல்ட் கிட்ட வருது. கெப்பாசிட்டரை பொறுத்து எனர்ஜி ஜென்ரேட் ஆகும். இப்போது 440 வோல்ட் கிட்ட எடுத்திருக்கேன், அதனால் 1.5 மணி நேரம் ஜென்ரேட் ஆகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் வீட்டில் கரண்ட் போயிடுச்சுன்னா எமர்ஜென்சி லைட் தேட தேவையில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.